வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியில் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் நிறைய வந்து முறைகேடு நடக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஃபெப்ரவரி மந்த்தே வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணதில் வந்து ஏழு விஷயம் சொல்லியிருக்காங்க, மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர் வந்து ஆல்ரெடி வந்து நடைமுறையில் இருக்குது, அதாவது ஃபெப்ரவரி மந்த்தே இதை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆதார் எண்ணை வந்து ஓடிஆர், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து நம்ம லிங்க் பண்ணணும், இணைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் வந்து எக்ஸாம் டைமை வந்து மாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா, ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நம்மளோட பெருவிரலோட ரேகையை வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டெலாம் என்ன பண்ணுவோம், சைனில் தான் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. ஸோ ரேகையெல்லாம் கையில் இந்த ரேகையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து நம்மளும் என்ன பண்ணுவோம், தெரியாத கொஷின்ஸ்க்கெலாம் வந்து எதுவுமே நம்பர் இது போட மாட்டோம். ஸோ அதுக்கெலாம் வந்து இப்போ எல்லா கொஷினுமே வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபோர்த்தில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கொஷினுமே வந்து தெரியுதோ தெரியலையோ எல்லா கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு மாவட்டங்களை வந்து எதனா ஒன்று வந்து நம்ம வந்து எக்ஸாம் சென்டராக நம்ம ஒதுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆறாவது பார்த்திங்கன்னா, அதாவது எடுத்து செல்கிறாங்களா, அதாவது நம்மளோட ஆன்சர் ஷீட்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா, ஸோ எடுத்துக்கிட்டு போகும்போது ஏதாவது முறைகேடு நடக்கலாம். ஸோ அது தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, புதிய அதாவது நிறைய தொழில்நுட்பங்களை வசதியோட வந்து பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அண்டு டெக்னாலஜிலாம் கொண்டு வர போகிறாங்க. அண்டு ஏழாவது பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளோட இப்போ நம்ம எக்ஸாம் எழுதியிருப்போம்ல, எழுதிட்டு அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கலாம்னா, ஒரு ஜெராக்ஸாக அதாவது நகல் மூலமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்த்துக்கலான்னா, நம்ம வந்து ஓடிஆரில் வந்து நம்ம ஆதார் எண்ணை வந்து இணைச்சிருப்போம்ல, ஸோ ஓடிஆர் மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட எழுதியிருக்க ரிசல்ட் பேப்பர் அதாவது அது ஜெராக்ஸ் காப்பி வந்து நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அது வந்து சர்டன் அமௌண்ட் கட்டி நம்ம அதுலேருந்து டிஎன்பிசி வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்து ஆறு வரைக்கும் சொன்னதில் வந்து ஆல்ரெடி வந்து நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏழாவது தான் வந்து இப்போ வந்து தற்போது நடைமுறைக்கு பதிவுபடுத்த உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இப்போ ஆல்ரெடி வந்து குரூப் ஒன் வந்து 2019 மார்ச் 3rd அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அதில் எழுதினவங்களுக்கு வந்து அவங்களோட ரிசல்ட்டை வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது எக்ஸாம் எழுதின ஜெராக்ஸ் காப்பியை வந்து நம்ம டிஎன்பிசி வெப்சைட்லேருந்து சர்டன் அமௌண்ட் கட்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆன்சர் சில ஆன்சர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்போம் பட் ஆனால் வந்து நம்மளுக்கு அதுக்கு மார்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்ட் பண்ணிக்க இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது. அண்டு இது வந்து நம் அதே மாதிரி எல்லா கொஷனும் அட்டன் பண்ணணும் அது ஒரு விஷயம், அதுவும் இல்லாமல் நம்ம வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோன்றத நம்ம நல்லா பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இனிமேல் வந்து நீங்கள் டிஎன்பிசியில் முறைகேடு நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகிட்டே வரும். ஸோ உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் விடாமல் படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ எப்போவுமே வந்து நல்ல வழியில் வந்து எப்போவுமே படித்தா கண்டிப்பாக நம்மளுக்கு அதோடய ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டை தான் வரும். ஸோ நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.